ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். வணக்கம் சினி உலகம் நேயர்களே. மாஸ்டர் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆனதுலேருந்து தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சோஷியல் மீடியாவில் இதே வேளையில் இந்த படத்தை சுற்றி நிறைய ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதில் ஒன்று தான் இந்த மாஸ்டர் படத்தோட ஸ்டோரி லீக் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. என்னப்பா சினி உலகம்ல ஆல்ரெடி மாஸ்டர் ஸ்டோரி லீக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களே, அதில் ஒரு கதை சொன்னீங்க, இப்போ என்னப்பா புது கதை சொல்ல போகிறீங்க அப்படின்னா, இப்போ சொல்ல போகிறது வந்து கதை கிடையாது. ஸோ சோஷியல் மீடியாவில் இப்படி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு, இந்த படத்தோட பிளாட் இது தான், இந்த படத்தோட கதை இது தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கதை படித்து பார்க்கும்போதே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் நம்பலைனா இந்த ஒரு கதையை கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தோணும். மாஸ்டர் படத்தில் ஜேடி அப்படின்ற ஒரு கேரக்டரில் தான் நம்ம தளபதி விஜய் சார் நடிக்கிறாரு. இந்த ஜேடின்ற கேரக்டர் எனி டைம் குடிப்பழக்கத்தால் போதையில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. இந்த ஒரு ப்ரொஃபஸருக்கு ஆல்டர் ஈகோ ப்ராப்ளம் இருக்குது. அதாவது ஆல்டர் ஈகோ அப்படின்ற ஒரு டெர்மாலஜி என்ன சொல்லுது அப்படின்னா, அதுவும் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் மாதிரி தான். நம்ம மனசு ஒரு லெவலுக்கு மேலே ஹாலுசினேஷன் ரொம்பவே டிஸ்டர்ப்டாக ஸ்ட்ரெஸ்டாக இருந்தோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன மனசுக்குள்ளே வச்சுருக்கிறோமோ அது இன்னொரு கேரக்டராக பிரதிபலிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை விளக்குறது தான் ஆல்டர் ஈகோ அப்படின்ற ஒரு டேம். ஸோ இந்த ஒரு ஆல்டர் ஈகோ பிரச்சனையால் பாதிக்கப்படுற ஜேடின்ற கேரக்டரோட ஈவில்னஸ், அவர் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்டது தான் இன்னொரு பக்கம் பவானி, அதாவது நம்ம விஜய் சேதுபதி சார் நடிச்சிருந்த பவானி கேரக்டராக இருக்குது. ஸோ நீங்கள் டீசரில் நிறைய இடங்களில் பார்த்துருந்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் நமக்கு ஒரு சில ஹிண்ட் எல்லாமே கொடுத்துருப்பாரு. மேக்ஸிமம் விஜய் சேதுபதி வர போர்ஷன்ஸ் எல்லாமே நைட்டில் தான் இருக்கும், அண்ட் தளபதி விஜய் வந்து மார்னிங் போர்ஷன்ஸில் காட்டுவாங்க. அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஃபைட் சீன்ஸுமே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் சார் ஒரு பஞ்சு வச்சார்னா அந்த பக்கம் விஜய் சேதுபதி இன்னொரு பஞ்சு வைப்பார். ஸோ கண்டினியூஸாக என்னடா ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் மாசாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தோணுது இல்லையா. ஸோ அதை ஆல்டர் ஈகோ கூட கனெக்ட் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஆல்டர் ஈகோன்னு எப்படி நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, மாஸ்டர் படத்தோட ஆடியோ லான்ச் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ தளபதி விஜய் சார் வந்து ஹெட்செட் போட்டு படுத்திருப்பார், அவரை சுற்றி நிறையா விஷயங்கள் இருக்கும், ஸ்னிக்கர்ஸ் சாக்லேட் கவர் இருக்கும், அண்ட் ஜாக் டேனியல்ஸ் பாட்டில் இருக்கும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஆல்டர் ஈகோ புக்கும் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சோசியல் மீடியாவில் இந்த ஒரு நியூஸ் ஆனது மிகப்பெரிய வதந்தியாக இல்லை நம்பகத்தகமான ஒரு வதந்தியாக போய்கிட்டு இருக்கு. சரி, இப்போ திரும்பவும் கதைக்குள்ளே வருவோம். ஆல்டர் ஈகோ பிரச்சனையால் பாதிக்கப்படுற ஜேடி மார்னிங்கில் ஒரு அடாவடித்தனம் பண்ணுற குடிகார ப்ரொஃபஸராகவும், நைட்டில் பவானி அப்படின்ற ஃபுல் அண்ட் ஃபுல் ஈவில்னஸ் நிறைஞ்ச ஒரு வில்லனாகவும் இருக்கார். வில்லனோட அடியாட்களுக்கே தெரியாது இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆள் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் வேற வேற அப்படின்னு தான் நம்புவாங்க. இதில் ரொம்பவே அல்டிமேட்டாக ஜேடி காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் டீமையே அடித்து காலி பண்ணுறாரு. இந்த ஒரு விஷயமானது நைட்டில் இருக்கக்கூடிய பவானிக்கு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகி பவானி ஜேடியவே காலி பண்ணுறதுக்கு ஆளுங்களை அனுப்புகிறாரு. அவங்களும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காம மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜேடியே அவரோட அடியாளுகளை போட்டு அடிக்கிறாங்க. அப்போ தான் இவங்க எல்லாருக்கும் பயங்கரமான கன்ஃபியூஷன் வரும், என்ன நடக்குது இங்கே அப்படின்ற ஒரு விஷயம் புரியாமல் இருக்கும். இந்த நேரத்தில் தான் நம்ம அர்ஜுன் தாஸ்க்கு இந்த எல்லா உண்மையுமே தெரிய வருது. இது ரெண்டு பேர் கிடையாது, இதை பண்ணுறது எல்லாமே ஒரே ஒரு ஆள் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணுறாரு. அதே கட்டத்தில் ஜேடி அண்ட் பவானி ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிற ஒரு காட்சி வருது. அது பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஃபைட் சீனாக தான் இருக்கும். இந்த படத்தில் நிறைய இடத்துல ஜேடி அண்ட் பவானி மீட் பண்ணுற மாதிரி சீன்ஸ் இருக்காது, கண்டிப்பாக கிளைமேக்ஸில் தான் வைப்பாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல தான் தெரிய வரும், ஓகே ஆல்டர் ஈகோ பிரச்சனைனால தான் இவங்க ரெண்டு கேரக்டராக ரிசம்பிள் ஆகிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். அந்த ஒரு இடத்துல தான் படமும் முடிய போகுது. ஸோ அல்டிமேட்டான ஒரு பிளாட்டோட மாஸ்டர் படத்தை லோகேஷ் கனகராஜ் நமக்கு கொடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் இந்த படம் சுற்றி நடந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது காப்பிப்பா அது காப்பிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கதையுமே பார்த்தீங்கன்னா 1999 ரிலீஸ் ஆன ஃபைட் கிளப் அப்படின்ற ஒரு படத்தோட காப்பி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த படத்துலேயும் ஹீரோவுக்கு ஆல்டர் ஈகோ பிரச்சனை இருக்கும். ஸோ ஃபைட் கிளப் படத்தை தழுவி தான் மாஸ்டர் படத்தோட கதை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சோசியல் மீடியாவில் ஒரு கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்கு. பட் லோகேஷ் கனகராஜ் மாதிரியான ஒரு இன்டென்ஸான இயக்குனர் நமக்கு ஒரு வேற லெவல் ஸ்டோரி, அட ஜேடி அண்ட் பவானி ரெண்டுமே வேற வேற கேரக்டர், என்னோட கதையே வேற, செம்ம இன்டென்ஸாக செம்ம கிரிப்பிங்காக செம்ம எங்கேஜாக நம்மளை என்டர்டெயின் பண்ணுவோம் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் நமக்கு ஒரு சூப்பரான கதையை தியேட்டரில் காட்ட போகிறாரு. அண்ட் மாஸ்டர் படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க, அண்ட் சோசியல் மீடியாவில் மாஸ்டர் பற்றி இவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் போய்கிட்டு இருக்கு, இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற உடனடியான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல் சினி உலகமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து நயன்தாரா அவங்கள பத்தின கேள்விதான் நிறைய கேட்டாங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்து அஜய் கோஷார் பத்தி கேள்வி கேட்டீங்க இல்ல, அஜய் கோஷார் பத்தி அப்படின்னு தோணுது. நாங்க ஹீரோயின் கூட இப்படி நல்லா பாத்துக்கல இந்த படத்துல, அஜய் கோஷார் தான் வந்து பயங்கரமா பொத்தி பொத்தி பாதுகாத்தோம்.